வெல்கம் டு ஹாப்பி தமிழ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் உங்களுக்கு ஒரு பொருளை பற்றி வந்து சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்து பொருளை பற்றி. இதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாருக்குமே புதுசாக கூட இருக்கலாம். ஸோ எனக்கே இது புதுசு தான், நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேனலில் இந்த வீடியோ போடணும். எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஒரு நல்ல விஷயங்கள் இதை பற்றி நான் கேள்விப்பட்டதால் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விளக்கு பற்றி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது விளக்கு ஷேப்பில் இருக்குது, ஆனால் இந்த விளக்குலேயும் ஒரு புதுமையான ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுதான் பற்றி உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து ஒரு வாஸ்து விளக்கு. இந்த விளக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். என்ன இது வித்தியாசமான விளக்காக இருக்கேன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து இது வித்தியாசமான விளக்கு தான். இது வந்து ஒரு வாஸ்து விளக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மெயினான ரீசன் எதுக்காக இதை வாஸ்து விளக்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய ஆமை இதுதான் வந்து இந்த விளக்குலேயே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பொருள்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆமை வச்சிருக்கிறதால தான் வந்து இதை வாஸ்து விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த விளக்கு. இது எதுக்காக ஏற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள்லாம் போகிறதுக்காக வந்து இந்த விளக்கை ஏற்றுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆமை விளக்கு வந்து இப்போது நிறைய பேர் வந்து ஆமையை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. நிச்சயமாக வந்து அது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இது வந்து வாஸ்து வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து நிவர்த்திக்காக ஏற்றுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த விளக்கு வந்து ஏற்றுறது மூலயமா வந்து வீட்டில் வந்து சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் வந்து நம்ம வீட்டில் வந்து நிறைஞ்சு காணப்படும். இந்த விளக்கு எப்படி ஏற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வடக்கு பக்கம் நோக்கியும் ஏற்றலாம். இப்போ நார்மலாக நம்ம வந்து கிழக்கு பக்கமாக நோக்கி தான் விளக்கு ஏற்றுவோம், அந்த முறையாகவும் ஏற்றலாம், இல்லை வடக்கு பக்கம் நோக்கியும் இந்த விளக்கு ஏற்றலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு வந்து குபேர சம்பந்தப்பட்ட விளக்குன்னு கூட சொல்லலாம். இந்த விளக்குக்கு குபேர சம்பந்தம் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி இப்போது இந்த விளக்கு வந்து எப்படி ஏற்றுறது, எந்த பக்கம் ஏற்றுறது நான் சொல்லிட்டேன். இந்த விளக்கு ஏற்றுறது மூலிமா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். இப்போது இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் கேரளாவில் வந்து இந்த விளக்கை வந்து ரொம்ப காலமாக பயன்படுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, கோயில்களில் கூட நம்ம வந்து ஆமையோட வடிவத்தை பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா கொடிமரத்துக்கு கீழே ஆமைங்கள், ஆமையோட ஃபோட்டோ, ஆமையோட சிலைகள் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து அதோட அர்த்தம் தெரியாது. இப்போ நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி அதோட அர்த்தங்களையும் அதுக்கு என்ன பலன்கள் ஏன் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்கன்றத வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுறாங்க. நிறைய யூடியூப்லேயோ இல்லை நிறைய விஷயங்கள் புக்கில் கூட ரிசர்ச் பண்ணி ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை பண்ணும்பொழுது நிச்சயமாக நம்ம லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ புதுசாக நீங்கள் ஒரு வியாபாரம் தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கலாம், எப்படி வியாபாரம் ஆகும் இல்லை எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு புது வீடோ இல்லை அந்த இடத்துல எப்படி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாஸ்து நிவர்த்தி இந்த மாதிரி வாஸ்து விளக்குகளை எடுத்து போது நிச்சயமா அந்த இடத்துல வந்து நீங்க முன்னேற்றத்தை நிறைய பார்ப்பீங்க, சந்தோஷத்தை பார்ப்பீங்க, ஐஸ்வர்யத்தை பார்ப்பீங்க. கண்டிப்பா வந்து இதெல்லாம் வந்து வாய் மூலமா சொல்றது கிடையாது, நிறைய பேர் அனுபவிச்சு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விளக்கு வந்து நீங்க தினமும் ஏத்துறதுனாலும் ஏத்தலாம், அப்படி இல்லை உகந்த நேரம் அல்ல ரொம்ப நல்ல டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வெள்ளிக்கிழமை நீங்க வீட்டுல பூஜை பண்ணும் பொழுது இந்த விளக்கு நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றும் போது இந்த வாஸ்து விளக்கையும் சேர்த்து ஏற்றும் பொழுது அதோட பலன் அதிகரிக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த ஆமை வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு அவதாரத்தோட தொடர்புடையதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மகாவிஷ்ணு வந்து நம்மளுக்கு வந்து சகல செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் வந்து நம்ம வீட்டில் வந்து நிலையாக இருக்கிறதுக்காக கண்டிப்பாக நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி விளக்குகள் வாஸ்து விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அதோட பலன் அதிகமாக இருக்கும். இப்போ நாம் ஏற்கனவே சொன்ன பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இது மாதிரி நம்ம பண்ணலாம். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியோட
பண்ணும் பொழுது, ஒரு பொருளை வச்சு நம்ம வந்து நம்ம அதை பயன்படுத்தும் பொழுது நம்மளோட எண்ணங்கள் வந்து நேர்மறையாக மாறும். ஸோ அந்த பொருளை நம்ம பயன்படுத்த நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே நேர்மறையாக மாறும் பொழுது நம்ம கிட்டையும் நேர்மறை சக்திகள் வந்து அதிகமாக ஈர்க்கப்படும், எதிர்மறை சக்திகள் வந்து நம்மளை விட்டு சீக்கிரமாக விலகி போகும். இதை வந்து நம்ம சரி ஓகே நம்ம பார்த்துட்டோம் கேட்டுட்டோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம தொடர்ந்து பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு தடவை பண்ணிட்டு ரெண்டு தடவை பண்ணிட்டு இது நம்மளுக்கு நடக்கலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு செயலையும் நம்மளுக்கு நிதானமும் பொறுமையும் இருந்து அதை செய்ய செய்ய அதற்கு உண்டான பலன் மிக மிக அதிகம். ஸோ அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு விஷயத்த பண்றீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வந்து அது சக்சஸ்ஃபுல்லா அமையறதுக்கு எல்லளவும் சந்தேகமே கிடையாது. நிச்சயமா வந்து இந்த வாஸ்து விளக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க இந்த ஆமை மேல வந்து ஒரு குடுவை மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த விளக்குல வந்து நீங்க நெய் ஊத்தி ஏத்தலாம் இல்ல நல்லெண்ணெய் ஊத்தி ஏத்தலாம். உங்களுக்கு என்ன வசதி இருக்கோ வசதிப்படுதோ அந்த பொருளை ஊத்தி நீங்க ஏத்தலாம். அதே மாதிரி நீங்க விளக்குக்கு பயன்படுத்தும் பொழுது சுத்தமான பஞ்சுத்திரியை வாங்கி பயன்படுத்துங்க. சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி கேளுங்க. ஏன்னா சுத்தமான பஞ்சுத்திரி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுல எழுத்தும் பொழுது. ஏன்னா அது வந்து தூய்மையானது, பஞ்சுன்றது சுத்தமான பஞ்சுன்றது தூய்மையான வெண்மையான நிறமுடையது. ஸோ அதில் ஏற்றும் பொழுது இன்னும் நம்மளுக்கு வந்து பலன் அதிகமாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, சுத்தமான பசுண்ணெய் பயன்படுத்துங்க, சுத்தமான நல்ல எண்ணெய் பயன்படுத்துங்க. அதாவது வந்து நீங்கள் கேட்டு வாங்கி நீங்கள் ஒரு பூஜை பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அது சுத்தமானதோ இல்லை ஒரிஜினலாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வந்து அந்த அளவுக்கு பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ இல்லை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துலையோ இந்த விளக்கு வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்ல, இந்த விளக்கு தான் ஏத்தணுமா அப்படின்னு கிடையாது. நீங்க வந்து ஆமை ஸ்டாச்சூஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கூட நீங்க வாங்கி நீங்க வைக்கலாம். ஏன்னா ஒருத்தரோட பார்வை படும் பொழுது அவங்க எதிர்மறையான சக்திகள் இல்ல எதிர்மறையான நோக்கத்தோட வந்தாலும் அதை மாத்தி அது வந்து நம்மளுக்கு நேர்மறையாக மாத்தி கொடுக்கும். அவங்க நம்மள்கிட்ட என்ன எதிர்மறையா சொல்ல வந்தாலும் அதையே வந்து அவங்க மனதை மாத்திடும். மனசு வந்து ரொம்ப அமைதியான சூழ்நிலை வந்து இந்த படத்தை இந்த மாதிரி பொருட்களை பார்க்கும் பொழுது மனசு வந்து மேலும் மேலும் அமைதியா இருக்கும். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அது கூடிய விரைவில் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இப்போ வந்து ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, பட் ஆனால் வந்து அதை மாற்றக்கூடிய தலைகீழாக மாற்றக்கூடிய அளவுக்கு வந்து இந்த ஆமைக்கு வந்து பவர் இருக்கு. நம்மளால முடியாத விஷயத்த வந்து நம்ம எந்த பழமொழியும் வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம வந்து தொடர்ந்து செய்கிறத செஞ்சுட்டே வருவோம், நம்மளுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ இந்த அது மட்டும் இல்லை, இப்போது நிறைய பேர் வந்து நம்ம ஹாப்பி தமிழ் சேனலை வந்து நிறைய பார்த்துட்ருக்கீங்க, நிறைய பேருக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, ரொம்ப கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. நிச்சயமா வந்து நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் வந்து எங்களோட தொடர்ந்து நாங்கள் வீடியோஸ் போடுறதும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நான் போடுற வீடியோஸை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா எந்த ஒரு தொடர்ந்து நம்ம வீடியோவில் வந்து நல்ல வேல்யூபிளான விஷயங்களை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். தேவையில்லாத பதிவுகளை நாங்கள் பதிவேற்றமே பண்ணுறது கிடையாது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை மாற்றிக்கணும், நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசையும். அதே மாதிரி நிறைய பேர் செஞ்சுட்டு வரீங்க, நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, நிறைய பேர் நிறைய ஹாப்பி தமிழ் சேனல் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நிறைய பொருட்களை வாங்கி பயனடைறீங்க. நிறைய பேர் வந்து எப்படி வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க நிறைய பேர் சொல்றீங்க. நிறைய பேர் நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி வாங்குறீங்க. கூடிய விரைவில் வந்து நாங்க ஹாப்பி தமிழ் சேனல் குரூப் வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோரை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அது எப்போன்னு சொல்லி கூடிய விரைவில் சொல்றேன். பேர் மட்டும் உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன், உங்க மனசுல பதிகிற அளவுக்கு ஓம் சரவணபவா mart.com அப்படின்ற பேர்ல வந்து நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் சீக்கிரமா வந்து ஓபன் பண்றதுக்கு இருக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்கள் எதுவா இருந்தாலும் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்ல இல்ல நீங்க வாங்குற பொருள் எல்லாமே நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா மத்தவங்களை விட ரொம்ப குறைந்த விலையில வந்து தரமான ஒரிஜினலான பொருளை வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அது எப்படி வந்து நான் ஃபீல் பண்ணேன்னா நிறைய பேரோட ஃபீட்பேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு.
எங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் கொடுக்க கொடுக்க நாங்கள் வந்து இன்னும் உங்களுக்காக நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நிச்சயமாக வந்து அதோடய ஒர்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் எந்த பொருள் கேட்டாலும் அதை வந்து இல்லை அப்படின்னு சொல்லாமல் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக வந்து அந்த பொருளை வாங்கி கொடுக்கறதுல வந்து எங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி இருக்குது. அதே மாதிரி நீங்களும் நம்ம சேனலை பார்க்கறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்க பார்த்து பலனடைஞ்ச பலனும் சேர்த்து கண்டிப்பாக உங்களுக்கு கடவுளோட அனுகிரகமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க, அவங்க வந்து இவங்க சொன்னாங்க, இவங்க வந்து உங்ககிட்ட வாங்கி பலனடைஞ்சான்னு சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, கேட்கறதும் எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து நீங்களும் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச சேவையை உங்களுக்கு நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாகவும் நம்ம வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவும் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறது தான் எங்களுக்கும் விருப்பம். வணக்கம். அது மட்டும் இல்லை, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். கூடிய விரைவில் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கோட லிங்க்கையும் நாங்கள் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு நீங்கள் தேவையான பொருள், தேவையான விலையில் எவ்வளோ நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி வாங்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத நம்புகிறேன். நிறைய பேர் பார்க்குறதோட இருக்கீங்க, நீங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் வந்து நம்ம சேனலை இன்னும் பார்ப்பாங்க. ஸோ தொடர்ந்து ஹாப்பி தமிழ் சேனலை பார்த்துட்டே வாங்க. இதே மாதிரி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. வணக்கம், வாழ்த்துக்கள்.